வணக்கம் நேர்களே, இது உங்கள் அறிவும் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. தினம்தோறும் நம்ம நிகழ்ச்சியோட முதல் பகுதி மூலிகை மகத்துவம்ல வெவ்வேறு மூலிகைகளை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு எந்த மூலிகையை பற்றி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்றைக்கு எந்த மூலிகையை பற்றி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை கீரிப்பூண்டு. கீரிப்பூண்டு அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இந்த கீரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விலங்கு, சின்ன வகை விலங்கு. அந்த கீரி பாம்பு கூட சண்டை போட்டு அந்த பாம்பை அப்படியே கட் பண்ணி சாப்பிட்றோம். அப்போ அந்த பாம்போட சண்டை போடும்போது அந்த பாம்பு அந்த கீரியை தீண்டும். அந்த தீண்டும் பொழுது அது உடல் முழுவதும் விஷம் பரவிடும். அப்போ அது தன்னை பாதுகாத்து கொள்ளவும் அதனுடைய உடம்புல ஏறின விஷம் இறங்கிறதுக்காகவும் இந்த கீரி பூண்டு உள்ள தாவரம் உள்ள இடங்களில் போயிட்டு இந்த கீரி என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, உழுந்து பிறண்டுகிட்டே இருக்கும். அப்படி பிறழ்வதன் மூலமாக அதுக்கு ஏற்பட்ட அந்த விஷங்கள் அனைத்தும் இறங்கி போயிடும். அந்த மாதிரியான ஒரு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த கீரி பூண்டு. அப்போ இதை வந்து நம்ம சமையலாகவும் பயன்படுத்தி சாப்பிடலாம். சமையல்னா அளவுக்கு அதிகமாக அல்ல, இதை சார் எடுத்து நம்ம வாரத்தில் அல்லைன்னா மாசத்தில் ஒரு 2-3 தினங்கள் சாப்பிடலாம். அதனால் தப்பு இல்லை. இதுக்கு பத்திய முறைகள் எதுவும் கிடையாது. ஆனால் இந்த கீரிப்பூண்டு மூலிகையை வந்து நிழலில் உலர்த்தி பொடி செய்து சூரணமாக நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். அப்பப்போ நமக்கு தேவைப்படும் போது நம்மளோட உடலில் வந்து தேமல், அரிப்பு, அந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ்லாம் நமக்கு தெரியும் பொழுது இந்த மூலிகையை வந்து நம்ம ஒரு கஷாயம் போல் அந்த சூரணத்தை வச்சு குடிக்கும் பொழுது நம்ம உடலில் ஏற்பட்ட அந்த அரிப்பு, தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே குணமாயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அந்த வாதத்தினால் வரக்கூடிய கோபத்தை தணிக்கக்கூடிய தன்மையும் வாய்ந்தது. குருதி ஒழுகல், அதாவது இந்த இரத்தம் கசிதல் போன்ற நோய்களை கூட குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. பெண்களுக்கு மாதவிலக்கு காலங்களில் அதிகப்படியான உதிரப்போக்கு இருந்ததுன்னா இந்த மூலிகையை வந்து ஒரு 3 அல்லது 5 தினங்களுக்கு ஒரு 5 முதல் 15 மில்லி வரை கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு அந்த அதிகப்படியான உதிரப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பையை வலுவூட்டக்கூடியது, நரம்புகளில் உள்ள இசிவுகளை போக்கி நரம்புகளுக்கு நல்ல வலுவை தரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். சில அதாவது இந்த சின்ன சின்ன விஷ தீண்டல்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா, இப்போ பொதுவாக நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விஷ தீண்டுதல்களை முறிக்கிற மூலிகை அப்படின்னாக்கா இது ஏதோ ஒரு கடுமையான பத்தியம் உடைய மூலிகையாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. இந்த மூலிகையை சாப்பிடும் பொழுது மலம் இழக்க செய்யும். அதாவது ஒரு 2-3 முறை பேதிக்கு கழிச்சல் ஆகும். அந்த மாதிரி கழிச்சல் ஆச்சுனாக்கா எலுமிச்சை சாறு ஒரு டம்ளர் எடுத்து ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி சாறு குடிச்சிட்டாங்கன்னாக்கா அந்த கழிச்சல் குணமாயிடும். அது மட்டும் இல்லாமல் அதிக வயிற்று வலியுடன் கூடிய கழிச்சல் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா கொஞ்சம் மோர் குடிச்சிடணும். மோர் குடித்த பிறகும் அவர்களுக்கு அந்த வயிற்று வலி குணமாகலை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா ஒரு 4-5 சொட்டு அளவிற்கு விளக்கெண்ணெய் எடுத்து அவர்களுடைய தொப்புள் பகுதியில் வைத்து இடமிருந்து வளமாக கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ட்விஸ்ட் பண்ணாங்க, சுழட்டணும். அந்த மாதிரி அவங்க விரலாலேயே சுழற்றிக்கிட்டாங்கன்னாக்கா அந்த சூடினால் ஏற்படக்கூடிய அடி வயிற்று வலி, அடி வயிறு கணத்தல் போன்ற நோய்கள் எல்லாமே குணமாயிடும். அதே போல் இந்த மலம் இழக்குவதால் பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நஞ்சுகள் முறிஞ்சி அந்த மலம் வழியாகவும் வியர்வை வழியாகவும் கோழைகள் மூலமாகவும் இது வெளியேற்றப்படும். சில நேரங்களில் சிறு சிறு வாந்திகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாந்தி வந்ததுனாலும் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு 2-3 முறை வாந்தி வந்ததுனாக்கா அந்த வாந்தி வழியாகவும் அந்த நஞ்சுகள்லாம் வெளியேற்றப்படும். வெளியேற்றின பிறகு எலுமிச்சை சாறு குடித்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா உடனே அந்த வாந்தியும் கட்டுப்படுத்தப்பட்டு விடும். அதுபோல் அந்த விஷ தீண்டுதல்களால் ஏற்பட்ட காயங்கள், இப்போ நாய் கடிச்சிருச்சுனாக்கா அந்த இடத்துல அந்த புண் ஆடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அந்த மாதிரி அந்த வெறிநாய் கடித்த இடங்களிலும் இல்லை வண்டுக்கடி, காணாக்கடி என்று சொல்லக்கூடிய இன்னது கடித்ததுன்னே தெரியாது, உடம்பு பூரா தண்டிப்பாக வந்துடும். அந்த மாதிரி தண்டிப்பு உள்ளவர்களுக்கும் இந்த காணாக்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வெறி நாய் கடியினால் பாதிக்கப்பட்ட அந்த புண் வந்தவர்களுக்கும் ஆறாத ரணங்கள் மீதும் இந்த கீரிப்பூண்டு மூலிகையை அரைத்து சாறாக பூசி ஒரு 15 நிமிடம் அல்லது அரை மணி நேரம் கழித்து குளிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அந்த காணாக்கடியினால் வந்த தீண்டுதல்களும் குணமாயிடும். இப்போ நம்ம இந்த கீரிப்பூண்டு மூலிகை சாறு எப்படி தயாரிப்பது, அவை இன்னும் வேறு எந்தெந்த நோய்களை எல்லாம் குணப்படுத்தும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சரிங்கய்யா.
இப்போ நம்ம இதை நல்லா விழுதாக அரைச்சிருக்கிறோம். இது வந்து ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அளவு ஒரு வேளைக்கு சாப்பிடுவதற்கு இந்த நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கலாம். இப்போ இது நமக்கு வந்து ஒரு 50 ml அளவிற்கு நம்ம இதில் பசும்பால் கலந்துருக்கிறோம். இதுபோல் ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து 2 கரண்டி பால் விட்டு காலை மாலை என்று உட்கொள்வதன் மூலமாக செரிமான சம்பந்தப்பட்ட கோளாறுகள், பசி இன்மையை போக்கக்கூடியது, உடலுக்கும் நரம்புகளுக்கும் நல்ல வலுவூட்டக்கூடியது. குழந்தைகளுக்கும் இந்த பாலை கொடுக்கலாம். ஏன்னா நிறைய குழந்தைகளுக்கு இன்றைக்கி செரிமான கோளாறுகளால் அவஸ்தப்படுது. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு அளவு கொடுக்கும் பொழுது இந்த நெல்லிக்காயில் பாதி அளவு, நெல்லிக்காய் அளவுலேருந்து பாதி அளவு, ஒரு சுண்டைக்காய் அளவு குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல மலமிளக்கியாகவும், இரவு நேரங்களில் கொடுக்கறதால மலம் இழக்கப்படும், காலையில் கொடுக்கும்பொழுது அவர்களுக்கு நல்ல பசியை தூண்டும். இந்த மூலிகையை நேரில் உலர்த்தி பொடி செய்து வைத்துக்கொண்டு சூரணமாகவும் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாத இந்த கீரி பூண்டினுடைய வேரை கையில் வைத்து கொண்டு நாம் வயல்வெளிகளில் செல்லும் பொழுது பாம்பு நம்ம அருகிலேயே வராது. இன்றைக்கு கீரி பூண்டு மூலிகை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. எத்தனை நாள் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கறதையும் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சியில செய்ய போற ரெசிபி கத்திரி மசாலா. கத்திரிக்காய், பெரிய வெங்காயம், நாட்டு தக்காளி, பூண்டு, காய்ந்த மிளகாய், கடலை பருப்பு, முந்திரி பருப்பு, சீரகம், கடுகு, கருவேற்பிலை, கொத்தமல்லி தழை, மஞ்சள் தூள், தனியா தூள், தேங்காய் எண்ணெய், இந்துப்பு. வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுல கொஞ்சமா சீரகம், கடுகு, கருவேற்பிலை, வெங்காயம், முந்திரி, இது நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 1-2 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி, நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சது, அப்புறம் தேங்காய்.
இதுல ஒரு துளி மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தனியா தூள், இதை ஆஃப் பண்ணிக்கலாங்க. நல்லா ஆற வச்சுக்கலாம் இந்த கலவை. இப்போ இந்த கலவை நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இதுல சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுல கடுகு, சீரகம், அப்புறம் கருவேப்பிலை. கத்திரிக்காய் வந்துட்டு நம்ம இப்போ என்ன கத்திரிக்காய்க்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாலா கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா ஸ்லைசஸ் போட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி பூ மாதிரி இதை வந்துட்டு பிரிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுல இந்த கத்திரிக்காய நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் முழுசா. இது நம்ம சமைக்க சமைக்க அந்த கத்திரிக்காய் சாணம் கொஞ்சம் விரியும், அதனால நம்ம மசாலா ஆட் பண்ணும்போது மசாலா நல்லா உள்ளியும் உங்களுக்கு போகும். இதுல அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு மீதி இருக்க மசாலாவும் நம்ம இதுல கலந்துக்கலாம். இந்த மசாலாவை நல்லா இந்த கத்திரிக்காய்க்குள்ள போற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதுல இன்னும் உப்பு சேர்த்துக்கல, அதனால தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலா நம்ம வந்து கொஞ்சம் மூடி வச்சு நல்லா வேக வரைக்கும் வச்சிடலாம். மசாலா நல்லா கொதி வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். கத்தரி மசாலா செய்முறை. ஒரு வாணலியில் தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் சீரகம், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் மற்றும் முந்திரி பருப்பு போட்டு நன்கு வறுத்து பூண்டு சேர்க்கவும். பின் நறுக்கிய நாட்டு தக்காளி மற்றும் தேங்காய் துருவலை போட்டு வதங்க விடவும். இதனுடன் மஞ்சள் தூள் மற்றும் தனியா தூள் சேர்த்து கிளறி நன்கு ஆறவிடவும். பின்பு மிக்சியில் ஆரிய கலவையை போட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு நன்கு அரைத்து கொள்ளவும். ஒரு வாயகன்ற பாத்திரத்தில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, சீரகம் மற்றும் கருவேப்பிலை போட்டு வறுக்கவும். பின் கத்திரிக்காய் போட்டு அதனுடன் ஏற்கனவே அரைத்து வைத்துள்ள மசாலா மற்றும் சிறிதளவு தண்ணீர் மற்றும் தேவையான அளவு இந்துப்பு சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து இறக்கி மல்லித்தழை தூவினால் கத்திரி மசாலா தயார். கத்திரி மசாலா தயாராயிடுச்சுங்க. இந்த மசாலா நம்ம சாதத்து கூட தொட்டு சாப்பிட்டாலும் டேஸ்டியா இருக்கும், சப்பாத்தி கூட ரொம்பவே நல்லா இருக்கும்.